إلا الله ومن يريد له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إياك مقدسات الأمور كل مقدسة بدعة كل بدعة دلالة وكل دلالة في النار அன்றைக்குரிய எல்லாம் அல்லாஹும் அறியார்களே, இந்த உலகத்திலே நேர்வழி காட்டுகிறோம் என்ற பெயரிலே ஏராளமான மதங்கள் மார்க்கங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மறுமையிலே படைத்த ரப்புல் ஆலமீனால் ஒப்புக்கொள்ளப்படவிருக்கின்ற ஒரே சத்திய மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது என்பதை தன் திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னதீன இன்பல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்பது இஸ்லாமே, இதை விடுத்து வேறு எந்த கொள்கையை பின்பற்றினாலும் எவ்வளவுதான் உயரிய சிந்தனைகள் உள்ள கொள்கையாக அது இருந்தாலும் மறுமையிலே அது அல்லாஹ் ரப்பில் ஆலமினால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை தன்னுடைய திருமுறையிலே அல்லாஹ் தெளிவுபட கூறியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த உலகத்திலே 800 கோடி மக்கள் தொகையில் அவனுடைய சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாத்திலே நம்மை எல்லாம் இணைத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இதை பற்றி அறியாதவர்களாக அறிய தவறியவர்களாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாளை மறுமை நாளிலே அந்த வேதனைக்கு ஈடாக பூமி நிரம்பும் அளவிற்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அந்த நாளின் வேதனையிலிருந்து தப்ப இயலாது. எது தப்ப வைக்கும்? இந்த சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து எவரெல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களாக குரானையும் ஹதீஸையும் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களை அந்த வேதனையிலிருந்து அது காக்கக்கூடியதாக இருக்குது. நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் காசு பணம் இதுதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலே பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறுமையுடைய வேதனைக்கு ஈடாக இந்த பூமி நிரம்ப தங்கம்னா எவ்வளவு இருக்கும்? சாதாரணமாக 1 கிராம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் விற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பூமி நிறைய தங்கம்னா எவ்வளவு பெரிய அது அருள்கொடையா இருக்கும்? அந்த அருள்கொடை இதற்கு முன்னால் நிற்காது. அப்ப நமக்கு அல்லாஹ் நாடி என்று நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்பது பூமி நிறைய தங்கம் கிடைப்பதை விட மிக மேலானதாக இருக்கிறது. அப்படி மேலானதாக இருக்கக்கூடிய இஸ்லாம் நமக்கு கிடைத்திருந்தும் சென்றடைய வேண்டிய இலக்கை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் சுவனத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த சுவனத்திற்கு செல்லக்கூடிய வழியை தெரிந்து வைத்திருக்கிறோமா என்றால் நம்மிலே பெரும்பாலான நபர்கள் வந்து என்ன செய்யறாங்க,
அரிய தவறியவர்களாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, இஸ்லாம் என்றால் நான்கு மதுகப்புகள் இருக்கணும், அந்த நாலு மதுகப்புல எதையாவது ஒன்றை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இஸ்லாமியர்கள் இருக்கணும். இப்ப போரெல்லாம் நம்ம சமீப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய இறை இல்லமான அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆட்சி செய்யும் இடமான அந்த பள்ளியிலேயே என்ன போர்டு வச்சாங்க, இந்த மாதிரி நான்கு மதுகபுகள், சாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி என்று சொல்லக்கூடிய நான்கு இமாம்களை பின்பற்றி தொழுபவர்கள் தான் இங்கே தொழ வேண்டும், அதை மீறி செயல்படுபவர்கள் இங்கே தொழ வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களான அந்த பள்ளிகளிலேயே போர்டு வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மதுகபுடைய உச்சம் சென்றிருப்பதை நாம் நம்முடைய சமுதாயத்தில் கண்கூடாக கண்டோம். அப்ப நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த வேதத்தில் நாம் என்னதான் விளங்கி வைத்திருக்கிறோம், வாழ்வியல் நடைமுறை சட்ட புத்தகமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன், அந்த திருக்குர்ஆனில் அருளப்பட்டிருக்கின்ற வேத வரிகளை நாம் உணர்ந்து படித்தோமானால் இந்த மதுகபுகள் நம்முடைய இஸ்லாம் சமூகத்திலே கடு அளவிற்கும் உட்புக முடியாத அளவிற்கு வேலை அமைத்திருப்போம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி ஒருளே துலக்கும் உள்ள இஸ்லாம் அத்தீனா. இது வந்து ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபியல்லாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜிலே இறக்கப்பட்ட ஒரு வசனம். யூதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் மாத்திரம் எங்கள் சமுதாயத்தார் மீது இறக்கப்பட்டிருந்தார், நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். அவ்வளவு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் கொண்ட ஒரு வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்ல வருகிறார், நாம் இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி விட்டோம், உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நாம் பொருந்திக் கொண்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில தெளிவுபட கூறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் அச்சத்துல் விதாவில என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று மூன்று முறை கேட்டார்கள். அப்ப இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே நிறைவேற்றி விட்டது, அதற்கு பிறகு வரக்கூடியவைகள் இஸ்லாமாக இருக்க முடியாது என்பதிலே நாம் உறுதித்தன்மையோடு இருந்திருந்தால் அந்த இமாம் சொன்னார் இந்த பெரியார் சொன்னார் என்ற சட்டதிட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கமாக நமக்கு என்ன செஞ்சிருக்காது, உள்ளே நுழைத்திருக்காது. இப்படி மார்க்கத்தில் மத போதர்களாக இருக்கக்கூடிய இமாம்கள் இவர்கள் எல்லாம் சுயமாக சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் வழிதவறிய கூட்டமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய மத போதகர்களையும் பாதிரிமார்களையும் மரியமின் மகனான மசீகையும் அவர்கள் கடவுளாக்கி கொண்டனர், அல்லாஹ்வை விடுத்து விட்டு இவர்களெல்லாம் கடவுளாக்கினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்பதாவது அத்தியாயம் 31வது வசனத்திலே இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, இந்த மனித குலத்திற்கு தேவையான சட்டங்களை அது அரசியலாகட்டும் குடும்ப வாழ்க்கை ஆகட்டும் கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும் இன்னும் துறைகளாகட்டும் அதற்கான சட்டங்களை திட்டங்களை வகுக்க வேண்டியது
அதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி அதை பின்பற்ற சொல்ல கட்டளை இடுவது இதெல்லாம் யாருடைய அதிகாரம் என்றால் நம்மை படைத்த இறைவனுடைய அதிகாரம். மாற்று மாதத்துல பாவனிமார்கள்லாம் சக்கரம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருப்பதை போல நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலும் என்ன செய்யறாங்க, இமாம்களுக்கும் சுயமாக சட்டங்களை சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்ற சிந்தனையுடைய விளைவுகள் இந்த மதுரை குப்பைகள் என்பதை நாம் அதனுடைய சட்டத்திட்டங்கள் எவ்வளவு மடத்தனமாக எவ்வளவு பொடுபோக்குத்தனமாக எவ்வளவு சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக எவ்வளவு ஒரு ஆபாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த உரையில காண இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மேதைகளாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் கூறக்கூடிய கட்டளை என்னவென்றால் அவர்களும் அடிமைகள் தான். எவ்வளவு பெரிய தாடி தொப்பி ஜிப்பா வச்சிருந்தாலும் சரி, பெரிய பெரிய பட்ட படிப்புகள்லாம் அரபியிலே படித்து வந்தாலும் சரி, அவரும் யாரு, அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கக்கூடியவர். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எடுத்து சொல்லக்கூடியதை தானும் ஏற்று நடந்து மக்களையும் ஏற்று நடக்க சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடிய உரிமைதான் அவருக்கு இருக்கிறதே தவிர அவராக சுயமாக சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படி இமாம்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நாம் நம்பினால் இறைவனுடைய நிலையை அவருக்கு கொடுக்கிறோம். நமக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்த இறைவனுக்கும் இருக்கிறது, இமாம்களுக்கும் இருக்கிறது என்ற இணையப்பிப்பை செய்த பாவத்துக்கு நாம் ஆளாவோம். இல்ல அவரா சொல்லல, கேட்டுத்தான் சொல்றாரு இறைவனிடத்துல அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்தாரானால் அப்ப அவருக்கு தூதர்கள் அந்தஸ்து வந்து, ஆனால் இறுதி தூதராக அண்ணல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சத்தில் இல்லாவில் நான் தான் இறுதி தூதர், இதற்கு பிறகு தூதர்லாம் வரமாட்டாங்க, என்னிடத்திலிருந்து ஒரே செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரைங்கள் அப்படின்னு தூதுத்துவ பொறுப்பை நம் அனைவர்கள் மீதும் தான் வைத்து விட்டு சென்றார்கள். அப்ப இமாம்களும் கேட்டு சொல்லுகிறார்கள், வகி வருகிறது என்றால் அவர்களை தூதருடைய தகுதிக்கு நாம் உயர்த்துகிறோம். அப்போ ஒரு இமாம் இந்த மதுரை பின்பற்றினார் என்றால் லாயிலாக இல்லல்லாம் நமக்கு சட்டங்களை கூடும் கூடாது ஹராம் ஹலால் என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று சொல்லக்கூடிய லாயிலாக இல்லல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாவிடமிருந்து செய்தியை நமக்கு வாங்கி வந்து கொடுப்பவர் என்ற இரண்டையுமே மறுத்தவராகி விடுகிறார். மதுகபை பின்பற்றினார் என்றால் அவர் எந்த பாவத்திற்கு ஆளாகிறார், அடிப்படை கட்டமைப்பான இஸ்லாத்திலே அடிப்படை கட்டமைப்பாக இருக்கிற லாயிலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை கொள்கையை மறுத்தவராகி விடுகிறார். இதை இங்கே நாம வந்து இவ்வளவு பொடுபோக்கா நாம பேசி இருக்கிறதுல வேலை இல்லை. நாம் இங்கே சிந்தனை செய்து நேரான வழியை அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுவதை நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்து நேர்வழி கண்டோமானால் அது நமக்கு மறுமையிலே பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறதே தவிர மறுமையில போய் மூத்தா போய் மறுமையில் வந்து அந்த மறுமை நாளிலே நாம் இந்த சிந்தனையை செய்வோம் என்றால் அது நமக்கு சிறிதளவும் நமக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்காது என்பதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 33வது அத்தியாயம் ஏமோத்து கல்லமும் உஜூகமும் பின்னார் எக்கூலூன யாழைத்தனா அப்போ அல்லாஹ் வார்த்தானா ரசூலா, இந்த நரகத்திலே அவர்களுடைய முகங்களை நாம் புரட்டக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா, எங்களுடைய பெரியார்களுக்கும் முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டோமே, எங்களை இந்த மாதிரி வந்து வழிகெடுத்து உண்டாயலே, அவர்களுக்கு நீ இரண்டு மடங்கு வேதனையை கொடுப்பாயா அல்லா என்று எங்க பிரார்த்திப்பாங்க, மஹ்ஷர் மைதானத்துல நின்று பிரார்த்திக்கிற பிரார்த்தனை அல்ல. ஆல்ரெடி உழுந்துட்டாங்க, அந்த நரகத்திலே அவர்கள் விழுந்து விட்டார்கள்
கைய காட்டிட்டு தப்பிக்க முடியாது. இந்த அந்த இமாம் தான் என்னை கெடுத்தார், இந்த தலைவர் தான் என்னை கெடுத்தார், வழி கெடுத்தார் என்று சொல்லி இறைவனிடத்துல தப்பிக்க இயலாது. அப்ப அடிக்கடி நரகத்துல உளுந்து இந்த பிரார்த்தனையை கேட்கிறாரு, எங்களை இந்த மாதிரி கொண்டு வந்து நரகத்துல தள்ளிட்டாங்களே, நாங்க அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று மறுமையிலே அவர்கள் புலப்புவார்கள் நரகத்திலே. அந்த புலப்பல் அவர்களுக்கு பலன் அளிக்குமா என்றால் அது நிச்சயமாக பலன் அளிக்காது. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸை விடுத்து நான்கு மதுகபுல் என்று மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய இவர்கள் அந்த மதுகபு சட்டத்தின் அடிப்படையில் தான் தொழுகை நடத்த வேண்டும், அதன் அடிப்படையிலே தொழுபவர் தான் இந்த பள்ளிகளிலே தொழ வேண்டும் என்றெல்லாம் சட்டம் ஒழுக்கக்கூடிய இவர்கள் இந்த மதுகபுடைய மற்ற சட்டங்களையும் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி இவர்களால் கூட்டத்தை சேர்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக அந்த கூட்டம் என்ன செஞ்சிடும், உடனே கூடாரம் காலியாகக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய சட்ட திட்டங்கள் இருப்பதை பார்க்கிறோம். மதுகப்பு மதுகப்புனா அதனுடைய சின்ன ஒரு வரலாறு நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்வது அவசியம். சும்மா சாப்பிட்ட இந்த நான்கு இமாம்களுடைய பிறப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் ஹிஜ்ரி 80வது இல்லைன்னு 164 ஹிஜ்ரி 80 ஹிஜ்ரி 164 இந்த நான்கு இமாம்களுடைய பிறப்புகள் இருக்கிறது. இதுல ஒரு பேருக்கு ஹனபி இமாம் அபு ஹனிபாவை நாம எடுத்துக்கொண்டோமானால் அவர் ஹிஜ்ரி 80 பிறக்கிறார். அவர் ஹிஜ்ரி 80 பிறந்து அவருடைய சட்டத்திட்டமா அவர் வகுத்த நூல்கள் அவர் எழுதிய நூல்கள் அனபி மதுகப்பு பாட புத்தகமாக மதரசாக்களிலே இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்தோமானால் ஒரு புக்கு கூட கிடையாது. அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் எதுவுமே இல்லை. அவருடைய காலத்துக்கு பின் 5 9 கழித்து வந்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அனவி சட்ட நூல்களை துருல் முக்தா கன்சுத்தகாய் ஹிதாயா போன்ற நூல்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த அபு ஹனிபா இமாம் இறந்ததுக்கு 500 900 பின்னால் வந்தவர்கள் எழுதுகிறார்கள். எப்படி இருக்கும் தொடர்பு? அந்த அபு ஹனிபாவுடைய காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கும் ஏதோ 80வது வருஷத்தில் அவர் வாழ்ந்தார், 107 அவர் இறந்தார்னா ஒரு 200 வந்தவர் எழுதினார்னா ஓரளவு தொடர்புகள் இருக்கும். ஆனால் 500 கழித்து வந்தவர் ஒருவர் எடுத்ததுலாம் அவர் மனோ இச்சையின் அடிப்படையில் அவர் பேரை வச்சு விட்டு அடிச்சதுதான் ஹனபி மதுகபுனுடைய சட்ட நூலாக இருக்கிறது தவிர நாம இத சும்மா சொல்லல. இந்த அபு ஹனிபாவுடைய நூல்கள்லாம் எங்கன்னு சொல்லி நாம ஒவ்வொரு பாக்கியாத்து சாலியா இது போன்ற ஒவ்வொரு மதுசாக்களையும் நாம போய் கேட்கும் போது அந்த நூல்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, எந்த நூலும் அவர் எழுதிய நூல் இல்லை. அப்ப இது குறித்து தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய தலைவராக இருந்த கலீல் ரஹ்மான் ரியாஜி அவர்களிடத்துல அவர் நடத்தக்கூடிய ரஹ்மத் என்னும் மாத இதழில் கேள்வி கேட்கிறான், இந்த மாதிரி அபு ஹனிபாவுடைய நூல்கள் எல்லாம் இருக்குதா மதுகப்பு ஹனபி மதுகம் சட்ட நூல்களாக கேட்கிறான். அப்ப அவர் சொல்றாரு அவைகள் எல்லாம் எதிரிகள் எரித்து விட்டார்கள், அது எதுவுமே இல்லை என்று ஜமாத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் தலைவர் சொல்லுகிறார் என்றால் அப்ப அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் என்ன, அதற்கு பின்பு ஏதோ ஒரு காலத்தில் வந்தவங்க அவருடைய பெயரால் உலகிட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் தான் அந்த சட்ட நூல்களாக இருக்குதே தவிர அந்த இமாமுகள் எழுதிய நூல்கள் என்று அவர்கள் அவருடைய பழியை அவர்கள் மேல் போடுகிறார்கள் தவிர அவர்கள் எழுதிய நூல்கள் அல்ல. அந்த இமாம்கள் 4 ஒரு தெளிவான ஒரு டெக்ளரேஷன் தெளிவான ஒரு அறிவிப்பை மக்கள் மத்தியிலே செய்கிறார்கள், என்னுடைய சொல் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கோ அவனுடைய தூதருடைய சொல்லுக்கோ மாற்றமாக இருந்தால் அதை என்ன செஞ்சுங்க, என்னுடைய கருத்தை விட்டுவிட்டு அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை எல்லா இமாம்களும் சொல்லுகிறார்கள். அப்ப அவர்கள் சொன்ன செய்தி
மாற்றமாக நபிவலிக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை தெளிவாக இவர்கள் எடுத்து சொல்லி இருந்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாம்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஏன்னா அதை விட்டு வெளியே வந்தா அதுக்குன்னு உள்ள கூட்டத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டியிருக்கோம், நிறைய நம்முடைய பொழப்பு தளப்புலாம் பாதிக்கும் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அதை பிடித்து தூங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதில் உள்ள சட்டத்திட்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் நிறைய கேலி கூட்டான சட்டங்கள், ஆபாசமான சட்டங்கள், சமுதாயத்துக்கு சீர்கேட்டை தரக்கூடிய சட்டங்கள் இருந்தாலும் அவற்றிலே ஒரு சில முக்கியமான விஷயங்களை இங்கே உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். இப்ப தொழுகை என்பது நாளை வறுமையில அல்லாஹ்விடத்திலே முதல் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய அமலாக இருக்கிறது. அந்த முதல் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய அந்த அமலை குறித்து அல்லாஹ்விடப்பிலான தன்னுடைய திருமுறையில பிறருக்கு காட்டுவதற்காக தொழக்கூடியவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு கேடுதான் என்று சொல்லுகிறார். இந்த அவர் பார்க்கிறாரு, இந்த இவர் பார்க்கிறாரு, இவர் புகழ வேண்டும், இவர் தொழுகையாளி என்று நம்மை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் பிறருக்கு காட்டுவதற்காக சொல்லக்கூடிய தொழுகை கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க, இஹ்லாஸ் எனும் உள தூய்மையோடு செய்யக்கூடிய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே தவிர அந்த உள தூய்மை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த அமலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கூலி வாங்க வேண்டும் என்று உள தூய்மையோடு சொல்ல செய்யக்கூடிய அமல் தான் நாளை மறுமையிலே கூலியை பெற்று தரும். ஆனால் இங்கே மதுரப்பு நூல்களிலே துருல் முக்தார் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், காசுக்காக தொழுது கொள்ளலாம். ஒருவர் சொல்லுகிறார், நீ நுகர் தொழுவு, உனக்கு ஒரு தங்க காசு தர்றேன், நீ நுகர் தொழுதுன்னா உனக்கு ஒரு தங்க காசு அப்படின்னு ஒரு அறிவிப்பை ஒருவர் செய்கிறார். அதை ஒருவர் ஏற்று என்ன செய்கிறார், அவர் நுகரையும் தொழுகிறார். தொழில் முடிச்சோடனே அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் பத்திரம் கொடுக்கிறார் துருல் முக்தார், அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எதுக்கு, ஒரு தங்க காசு காண்டி ஒரு தொழுகையை தொழுவுன தொழுவ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? அப்புறம் அவருக்கு தங்க காசு கொடுக்கணுமா அப்படின்னா அவருக்கு அந்த தங்க காசை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த சட்டத்தை முடிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப இஹ்லாசனம் உள தூய்மையோடு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கூலி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எடுத்து இயம்புகிறது. ஆனால் இந்த மதுரப்பு கிதாபுகள் என்ன சொல்லுது, காசுக்காக நீ தொழுகையை தொழுது கொள்ளலாம். காசுக்காக தான் தொழுதுன்னாலும் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லக்கூடிய சட்டங்களை பார்க்கும். இந்த சாபி மதுரவனுடைய அந்த சட்ட நூலாக இருக்கக்கூடிய யானத்து தாலிபி அவங்க வந்து என்ன இருக்காங்க, 40 பேர் இருந்தால்தான் ஜிம்மா தொழுகை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவர்களுக்காகவே அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, 40 பேர் இருந்தாலும் ஜிம்மா நடத்தணும், அந்த சட்டத்தை அவர்களாக உருவாக்கி வைத்து கொண்டு அந்த 40 பேர் ஜிம்மா தொழுகை தொழுதுட்டு இருக்கும் போது ஒருவருக்கு உழு முறிந்து விடுமானால், ஒருவருக்கு உழு முறிந்து விடுமானால் மீதி இருக்க பெரிய அந்த 39 பேர் தொழுகையும் செல்லாது. எப்படி சட்டம் பாருங்க, ஒருவருக்கு ஒழு முடிந்து விட்டது என்றால் அவர் போய் ஒழுவ எடுத்துட்டு வரணும், வந்து சேர்ந்துக்கணும். பாகுபடுறாரு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்
அந்த 40 பேர் தொழக்கூடிய அந்த ஜிம்மாவுடைய தொழுகையில் ஒருவருக்கு உழு முறிந்து விட்டுமானால் அவர்கள் போய் உழு செஞ்சுட்டு வான்னு சொல்றதுதான் இஸ்லாமிய சட்டம். மீதி 39 பேருக்கும் தொழுகை செல்லாது என்று மடத்தனமான ஒரு சட்டத்தை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, இவர்களாகவே 40 பேர் இருந்தால்தான் ஜிம்மா தொழுவணும். அப்படி ஜிம்மா தொழுக 40 பேர் தொழுகையில் ஒரு ஆளுக்கு உழு போயிட்டாலும் மீதி இருக்கவங்களுடைய தொழுகையில் செல்லாது என்று சொல்லக்கூடிய ஒரு மடத்தரமான சட்டம். ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். இவர் குறித்து இவர்கள் செய்தது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்றெல்லாம், அவரவர் செய்த வினையை மறுமையிலே அவரவர் காண்பார் என்றெல்லாம் தனிப்பட்ட முறையிலே சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்திலே ஒருவர் செய்தது மற்ற அனைவரையும் பாதிக்கும் என்ற கருத்துப்பட இந்த நச்சு கருத்தை தொழுகையிலே அவர்கள் விதைத்து இருப்பதை பார்க்கிறோம். அடுத்த அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஒவ்வொரு சட்டங்களையும் நாம் பார்த்தோம் என்றால் அதுல சிரிப்பதா அழுவதா என்று கணக்கிலே தான் அவர்களுடைய சட்டங்கள் எல்லாம். முகமது, யாருடைய பெயர் முகமதுன்னு இருக்குதோ அப்படி முகமதன் பெயர் வச்சவங்க எல்லாம் மறுமையில வந்து சொல்லுவாங்க, ஒரு அறிவிப்பாளர் வந்து முகமதுன்னு யாருக்கு பேர் இருக்கோ எல்லாரும் எழுந்து சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று ஒரு அறிவிப்பாளர் வந்து சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகளார் மேலே இட்டு கட்டு, நபியார் மேலே வேண்டும் என்றே இட்டு கட்டுபவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறான். இப்படி ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களா, முகமதுன்னு என்னோட பேர் வச்சிருக்கவன் எல்லாரும் என்ன செய்வீங்க, மறுமையில அல்லாஹ் போங்கன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. விசாரணையே கிடையாது, எந்திரிச்சு சொர்க்கத்துக்கு போய்கிட்டே இருங்க, இது எனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியமாக இருக்கிறது என்று சாஃபி மதுவ சட்ட நூலான யானத்து தாலிபின்ல எழுதி வைக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். இத முகமது என்று பெயர் வைத்திருந்தாலே கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய சட்ட நூல்கள்ல வீட்டுல வந்து ஒரு கிட்ட
ஒரு திருடன் வந்து திருடிட்டான். ஏண்டா நீ திருடுன, எந்த ஊருக்காரனா நீ அப்படின்னு விசாரிக்கும் போது உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்கறான். என்ன சாப்பிடுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர்களுக்கு கண்ணியப்படுத்தி அவர்கள் முகமது என்ற பெயர் இருந்த காரணத்தினால் நாம வழி அனுப்பி வைப்போமா? இப்படி மதுகப்பை பிடித்து தொங்கக்கூடியவர்கள் முகமதன் பெயர் இருந்தால் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறவர்கள் இந்த செயலை செஞ்சா என்ன செய்வாங்க? கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? பேர் முகமது வந்துருச்சு, அவன் செயலை விடுங்க. அப்ப இது போன்ற நிகழ்வுகள்ல இவங்க சொல்லக்கூடிய பேர் இருந்தாலே சொர்க்கத்துக்கு போயிருவோம்னு சொல்லும் போது, இந்த இஸ்லாத்திற்காக ஏராளமான போர்களை சந்தித்து தன்னுடைய இன்னுயிர்கள் எல்லாம் நீந்து சகிதானார்களே, வெட்டுப்பட்டு குதிரைப்பட்டு குத்தப்பட்டு இந்த இஸ்லாத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்து எண்ணற்ற பொருளாதாரத்தை எல்லாம் அந்த இஸ்லாத்தின் பாகத்தில் எதற்காக சுகத்தை மறுமையில பெற வேண்டும் என்பதற்காக தான் அவ்வளவு பெரிய சோதனைகள் எல்லாம் தாங்கி இந்த இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார்கள். அவர்களுடைய நிலை எல்லாம் என்ன? முகமது பேர் வச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாண்டா. அப்ப இது போல சிரமப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள் எல்லாம் இவர்கள் என்ன செய்யறாங்க, குச்சைப்படுத்துகிறார்கள். முகமது பேர் வச்சுட்டா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் வந்து ஒரு வானவரை அனுப்பி வச்சு யார் பேர் முகமது இருக்கோ நீ என்ன செய்ய, சொர்க்கத்துக்கு வேகமா போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எழுதி வச்சிருக்கீங்களே. இதை ஒருவன் பார்த்தான் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பானா? தொழுவது அவனுக்கு சிரமமா தெரியும், தர்மம் என்றது சிரமமா தெரியும். இஸ்லாத்திற்காக இந்த பிற காரியங்களை நோக்கு பிடிப்பது எதை செய்யறதுனாலும் அவனுக்கு ஒரு சிரம மாதிரி. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நம்ம பேர் தான் மும்மது இருக்க, நாம மறுமையில சொர்க்கத்துக்கு போயிடுவோம் சொல்லி சோம்பி இருக்கத்தான் நீங்கள் மக்களை தூண்டுகிறீர்களே தவிர, மனிதன் அந்த இஸ்லாத்துல ஈடுபாட்டோட இருந்து அவனுடைய மறுமை வெற்றிக்காக அவன் நான் தன்னுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா நீங்க? இல்லையே, அப்படி விரும்பலன்னா இது போன்ற சட்டங்களை என்ன சொன்னா என்ன செய்வான்? இந்த இஸ்லாத்தினுடைய எந்த சட்ட திட்டமும் தெரியாத ஒருத்தவன் அவன் இந்த சட்டத்தை கேட்டான்னா என்ன செய்வான்? ஓ, மறுமையில நம்ம முகமதுன்னு பேர் வச்சா உள்ள போயிடுவோம் சொர்க்கத்துக்குள்ள, நம்ம எது செய்ய வேண்டிய இல்லைன்னு சும்மா இருக்கும். அப்ப நாளைக்கு மறுமையில போய் ஒரு வானவர் வருவாரு 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 வந்தது நம்மளை முகமதுன்னு பேர் உள்ளவர்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவாருன்னு காத்துக்கிட்டே இருப்பான். அங்க வருவாரு அவரு, முகமதன் பேர் உள்ளவங்களாம் உள்ள சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லுவாரா என்றால் நிச்சயம் சொல்லும். அங்க போய் ஏமாந்து வேலை இல்லை. ஆமாடி நம்மளை ஏமாத்திட்டாங்களே, அவ்வளோ சொன்ன மாதிரி அவன் நரகத்துல இருந்து புலம்புவான், இந்த மாதிரி என்னை ஏமாத்தி என்னை வழிகெடுத்துட்டாங்களே. அப்படியாப்பா உன்னை ஏமாத்திட்டாங்களா, உனக்கும் தெரியாது உன்னை ஏமாத்திட்டாங்களான்னு நல்லா என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். உனக்கென்று சிந்தனை செய்யக்கூடிய அறிவை தந்திருந்தனா இல்லையா, நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தறியக்கூடிய குரானை உனக்கு தந்திருந்தனா இல்லையா, அந்த குரானையும் அதிசயம் எழுத்து படித்து பின்பற்றுவது உன்னுடைய வேலையா கடமையா இல்லையா, அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஆலிம்சா சொன்னா சரியாத்தா இருக்கும்னு சொல்லி போறது நாளை மறுமையிலே அவர்களுக்கு நட்டத்தை தருமானால் அது குறித்து அவர்கள் அங்கே புலம்பி வேலை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே என்ன செய்யணும், அது சரியான வழி அது இஸ்லாம் என்றால் அந்த தூதுத்துவம் எல்லாம் முடிந்து விட்டது, இஸ்லாம் முழுமை பெற்று விட்டது, குரானும் ஹதீஸும் தான் இஸ்லாம் என்பதை நாம் விளங்கி கொண்டோமானால் இதுல இருந்து தப்பிச்சிடலாம். இன்னொரு அந்த குடும்பவியல் சட்டத்தை மதுகப்பொருள்கள் சொல்வதை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அவன் அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தார், சிரமத்துடன் ஈன்றெடுத்தார், அவன் அவளை சுமந்ததும் பால்குடியை மறக்க செய்ததும் 30 மாதங்கள் ஆகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான் இந்த வசனத்திலே இந்த காலக்கெடுவை சொல்றத பார்க்கிறோம். ஆனா இப்போ இந்த பால்குடி மறக்க செய்யறதுனா பால்குடி 2 வருஷம் கொடுப்பான், அந்த பால்குடி மறக்க செய்யறதும் சுமந்ததும் மொத்தம் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். இந்த திருமறைக்கு எதிராக மதுகப்பு கிதாபுகள் என்ன எழுதி வச்சிருக்கு,
அதிக பட்சமாக கர்ப்ப காலம் என்பது 4 வருடங்களாகும் சாதாரண ஒரு அறிவு இது வந்து பெரிய இமாம்களை வச்சு நாம கண்டுபிடிக்க கூடிய ஒரு அறிவா சாதாரணமா புள்ளைய பெற்றதுங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல காலம் தொட்டு நடக்கக்கூடிய நிகழ்வு நல்ல கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அது 10 மாசத்துல குழந்தைய பெற்றெடுத்து விடுகிறார்கள் என்று தெரிகிறது கரெக்டா கணக்கு வச்சு பார்த்தா 278 நாள் ஒரு 10 நாள் முன்ன பின்ன இருக்கலாம் அந்த வகையில இருந்து கண்கூடாக தெரியக்கூடியதுலயே எவ்வளவு பெரிய அபாண்டத்தை சொல்லுகிறார் பாருங்க 4 வருடங்கள் கர்ப்ப காலமாகும் இதுல வந்து குழா வாங்கிட்டு போனவங்க இந்த முத்தலாக்கு வாங்கிட்டு போனவங்க இவங்க எல்லாம் பிரிஞ்சு இருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த மனைவி பிரிந்து இருந்த மனைவி அவர் குழந்தை பெற்றெடுத்தால் அது யார் பிரிஞ்சிருக்காங்களே 4 வருஷமா அது அவருக்கு பிறந்த குழந்தை தான் அது அவருடைய குழந்தை தான் என்று சாபி மதுவனுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய ரவுலாவிலே எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம் அதாவது இந்த சட்டம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இப்போ 4 வருஷம் ஆச்சு குழா விட்டு பிரிஞ்சு அவங்க தனியா இருக்காங்க இவங்க தனியா இருக்காங்க 4 வருஷம் கழிச்சு அவங்க கர்ப்பமானாங்கன்னா அவங்க குழந்தைய பெற்றெடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தலாக்கு வாங்கினானே அவன் தான் அப்ப எவ்வளவு ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு சீர்கேட்டை எவ்வளவு ஒரு மார்க்க சட்டமாக விஷத்தன்மையுடன் இந்த இஸ்லாத்திலே கலந்திருப்பதை பாருங்க யாராவது இதை ஒற்றுக்கொள்வார்களா இந்த சமுதாயத்துல இத 4 வருஷம் பிரிஞ்சு 4 வருஷம் ஆச்சு இப்ப குழந்தைய பெற்றிருக்கேம்மா இந்த குழந்தைக்கு அவன் தான் அப்ப அப்படின்னு சொல்றேம்மா அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா ஆனால் ஒத்துக்க வேண்டும் என்று சாபி மதுவனுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய ரவுலாவிலே எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம் எதற்கு இதெல்லாம் சொல்றோம்னா ஏன் இப்படிலாம் ஒரு சட்டமா இருக்கு அப்படிலாம் கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த சட்டங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த மதுரை நூலைத்தான் நீங்க என்ன செய்றீங்க தொழுகையில சாபியுமாம் அனப்பியுமாம் மாலைக்கு நம்பலி மதுகப்பை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இங்க தொழ வேண்டும் என்று சொல்றீங்களே இப்படிப்பட்ட லட்சணக்கட்ட சட்டங்களை எடுத்து இயக்கக்கூடியவர்கள் தான் தன்னுடைய மனோ இச்சைப்படி மார்க்கத்தில் புகுந்து விளையாடக்கூடியவர்கள் தான் தொழுகையினுடைய சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே உங்களுடைய தொழுகை விவாதத்துகளை அமைத்துக் கொண்டீர்களானால் நாளை மறுமையில வெற்றி பெற முடியுமா அந்த சிந்தனைக்கு தான் நாம் எடுத்து வருகிறோம் இந்த சட்டங்களை அந்த மதுரவுகளை பின்பற்றக்கூடிய இமாம்கள் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியாது ஆனாலும் என்ன செய்யறாங்க தொழுகை சட்டம் இப்படி சாபி மதுரப்பை பின்பற்றி தொழுகிறோம்னா தொழுகணும் அனவி மதுரப்பை பின்பற்றி தொழுகிறோம்னா தொழுகணும்னு சொன்னீங்களே உங்களுடைய அந்த மதுரவு சட்ட நூல்களில் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களுடைய லட்சணங்களை பாருங்கள் சாதாரணமாக ஒரு மனிதன் சமுதாயத்திலே நடைமுறையிலே அறிந்து வைத்திருக்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட இந்த மதுரவு சட்ட நூலை தொகுத்தவர்களிடத்திலே இல்லை என்பதைத்தான் இது போன்ற சட்டங்கள் காட்டுகிறது அதுக்கடுத்து என்ன சொன்னா அந்த குடும்பவியல் சட்டங்கள்ல சொன்னா கணவன் காணா போயிட்டான் அதாவது கணவன் வந்து கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான் திடீர்னு பொண்டாட்டிகளையும் விட்டுட்டு போயிட்டான் போயிட்டா என்ன செய்யணும் விசாரிக்கணும் பார்க்கணும் இங்கிருந்து தகவல் வருதான்னு பார்க்கணும் எந்த தொடர்புமே இல்லை அவனை பற்றிய தகவலே இல்லை என்றால் என்ன செய்யலாம் விறுவிறுண்டு ஊர் தலைவர்கிட்ட போய் கொடுத்த மகரை கையிலே கொடுத்து மனமுறிவை ஏற்படுத்துங்கள் என்றால் உடனே அவர் என்ன செய்யணும் அந்த திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் இவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு குடும்பம் நல்ல நிலைமையில நடந்துகிட்டு இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல பஞ்சாயத்து வருது என் கணவர் நல்லா தான் இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் நல்ல அன்பா தான் நடந்துக்கிறாரு ஆனால் அவர் இறை மறுப்பாளராக இறைவனுக்கு மாற்றமாக நடப்பதை என்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லைன்னு ஒரு பெண்மணி வந்து புகார் பண்றாங்க அப்ப அவர் கொடுத்த மகர் தொகையாக இருக்கின்ற அந்த தோட்டத்தை திருப்பி அவருக்கு கொடுத்து விடுகிறாயா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க அப்போ அந்த மகர கொடுத்த தோட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க கொடுத்தோடனே அந்த மனமொழியை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்துறாங்க இப்போ சாதாரணமாக இருந்து பார்க்கக்கூடிய கணவனுக்கு ரெண்டு பேருக்கும் மனமொழி பத்தலை
understanding இல்ல ஒத்து போகல என்றால் திருத்த சொல்லி மார்க் என்ன செய்து அனுமதி தருகிறது என்றால் எந்த தொடர்புமே இல்ல காணா போயிட்டார் அவருக்கு என்னன்னா இந்த சட்டத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தி என்ன செய்யலாம் ஊர் ஜமாத் தலைவர் அந்த திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் என்று மார்க்கம் உங்களுக்கு சட்டத்தை சொல்லி தருகிறது ஆனால் இவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க இந்த ஹனபி சட்ட நூலாக இருக்கக்கூடிய கம்சு தகாயிக் என்ற நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படி காணா போயிட்டார்னா உடனே அவசரப்பட்டு இவருடைய திருமண உறவை முடித்து விடக்கூடாது அப்படி முடிக்காம என்ன செய்யணும் 90 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் 90 வருஷம் காணா போன மாப்பிள்ளைக்காண்டி காத்திருக்கணும் அவர் வருவார் 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 வந்து கொண்டே இருக்கிறார் என்ற நினைவிலே உங்களுடைய காலத்தை 90 வருடங்கள் கழிக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்க சொல்றார் என்ன முடிவு அவர் இறந்திருப்பாரு இதுக்கு மேல வயசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மூட்டா போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கணுமா எப்ப 20 வயசுல வந்து விட்டு ஓடிட்டார்னு வச்சுக்கோங்க 20 வயசுல மனைவியை விட்டு ஓடிட்டார் 90 வருஷம் வெயிட் பண்றது 110 வயசுல முடிவை எடுக்க வேண்டும் வரமாட்டார் இனிமே அப்படின்னு சொல்லி இத்தா இருக்கணுமா அந்த 110 வயசுல இத்தா இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் அந்த இத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவனுடைய சொத்துக்கு வாரிசாக ஆவாள் என்று எழுதி வச்சிருக்காங்க இந்த சட்டத்தை இந்த குடும்பவியல் சட்டத்தை இந்த மதுகபுகளை பிடித்து தூங்கக்கூடிய இமாம்கள் தங்களுடைய குடும்பத்திலே இது போல தங்களுடைய சொந்தக்காரர்கள் குடும்பத்திலே இது போல ஒரு நடைமுறையை படுத்தக்கூடிய ஒரு நிலையை கையில் எடுப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அப்ப மட்டும் நபி வழியை தேடி ஃபத்வா வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அது வரைக்கும் மற்றெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மதுகப்பு தான் வேணும் என்று தெரிபவர்கள் இது போன்ற சட்டங்களை வந்து பயன்படுத்தணுமா இல்லையா 20 வருஷத்துல இருக்கக்கூடிய மகளை அப்படியே வீட்டிலே வச்சிருக்கோம் 110 வயசு வரட்டுமா வந்தோடனே முடிவு பண்ணுவோம் உன் மாப்பிள்ள வந்து இனிமே வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு உனக்கு இத்தா வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போமா அப்படின்னா 110 வயசுல எந்த மாப்பிள்ள கிடைக்க முதல்ல 110 வயசு வரைக்கும் வாழக்கூடிய வழிமுறை இந்த காலத்துல இருக்கலாம் முதல்ல எவ்வளவோ வந்து குறுகிய காலமாக 60-70 போய் இப்ப 40-50 சோடி முடியக்கூடிய ஒரு நிலைமையில நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட காலத்துல 110 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி நீ காத்திருந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அபத்தமான சட்டங்களை தான் இந்த மதுகப்பு நூல்கள் மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அப்புறம் என்ன செய்யறாங்க யாபா இந்த வியாபாரம் குடுக்கல் வாங்கலுக்கு வரும்போது இவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்றாங்க அல்லாஹ் தன்னுடைய திருமறையில மதுவை ஹராமாக்கி விட்டான் அந்த மதுவை ஹராமாக்குனான்னா அது விற்பதும் ஹராம் அப்படி இருக்கும்போது இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க ஹனபி சட்ட நூலாக இருக்கக்கூடிய ஹிதாயாவில் எழுதி வைத்திருக்கிறார்கள் சாராயத்தை வாங்கவோ விற்கவோ அதாவது சாராயத்தை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு கிறிஸ்தவருக்கு முஸ்லிம் கட்டளை இடுகிறார்
ஆங்காங்கே இருந்து வாசல்களிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இந்த பயம் நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு வந்தீர்களானால் மலக்குமார்களுடைய அருள் வேண்டி துவா செய்யக்கூடிய அந்த துவா உங்களுக்கு கிடைக்கும். அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நினைவுபடுத்தக்கூடிய இந்த சபைகளுக்கு மலக்குமார்களுடைய துவாக்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சபையிலே நீங்கள் கலந்து கொண்டீர்களானால் அந்த அருளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். இப்ப நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மதுரப்பு நூல்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களாக மக்கள் மத்தியிலே அது பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மார்க்க அறிஞர்களாக 7 வருடம், 8 வருடம், 10 வருடம் என்று ஓடுகிறார்களே ஆளுங்கள், அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. சாதாரணமான வேலை இல்லை. 7 வருஷம் ஆலிமா கோர்ஸ் பண்ணிட்டு வர்றாங்கன்னா இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பயின்று வரக்கூடியவர்கள் எப்படி குர்ஆன் வயசை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார்கள்? அப்போ அந்த 7 வருட படிப்பு என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு பண்ணுவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் இந்த சமூகம் என்றைக்கோ திருத்தப்பட்ட ஒரு சமூகமாக மாறியிருக்கும். ஆனால் இது போன்ற மடமைத்தனமான சட்டங்களை எடுத்து சொல்கின்ற அரபி நமக்கு தெரியாதுங்க. ஆனால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத் மார்களுக்கு அந்த அரபி தெரியுமா தெரியாதா? அந்த அரபியில இப்படி போன்ற சட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறார்களே, இதை நாம் இந்த மாணாக்கர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால நிலைமை என்ன, மர்மையினுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் சிந்தித்தார்களானால் இது போன்ற ஒரு சட்ட திட்டங்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய ஆயுதங்களை பயிற்றுவிக்கக்கூடிய களத்தை அங்கே நடத்தி கொண்டிருப்பார்களா என்றால் நிச்சயமாக நடத்த மாட்டாங்க. அதில் ஒரு சிந்தனை ஏற்றவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மக்கள் மத்தியில இது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இப்போ நாம் சொல்ல வருவது என்னென்னா, பிற மதத்தவர்களை வைத்து நாம் என்ன செய்யலாம், அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயத்தை நாம் விற்பனை செய்து சம்பாதித்து கொள்ளலாம். சாராயத்தை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ஒரு கிறித்தவருக்கு நாம் உத்தரவு போட்டு நம்ம கடையில் வேலை பார்க்குறவன் ஒரு மாற்று மாத சகோதரனாக இருக்கிறான், அவன்கிட்ட போய் சாராயத்தை வாங்கிட்டு வரான் சொல்லி வாங்கிட்டு வந்து அதை விற்று அதில் லாபம் சம்பாதிக்கலாம், இது வந்து தவறு கிடையாது. இது அபுகனிபாவுடைய கருத்துப்படி ஆகுமானதாகும் என்று ஹனபி மதுகபுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய ஹிதாயாவில் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப என்ன, வட்டிக்கடை கூட என்ன செஞ்சுக்கலாம், நடத்தி கொள்ளலாம். வேணா ஒரு மாற்று மாதத்தவரை வேலைக்கு வச்சு வட்டிக்கடை சாராய கடை அந்த கடை இந்த கடைன்னு வச்சு நடத்தி போய்கிட்டு இருக்கலாம். ஜிம்மாவுடைய நேரத்தில் நமக்கு வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கா, மாற்று மாத சகோதரனை வேலைக்கு வச்சு நாம் அந்த நேரத்தில் நான் துணிவு போயிடறேன், நீ இந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணு என்றெல்லாம் சொல்லலாம் என்ற சட்டங்களை மக்கள் மத்தியில் அந்த சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய விதத்திலே தான் இவரை என்ன செய்கிறாங்க, அந்த பொருளாதாரத்தில் லாபம் அடையக்கூடியது யாருங்க, நாம தான் அடைய போகிறோம். அப்போ அது மாற்று மாதத்துக்காரன் சொல்லி அவன் வாங்கி அவன் விற்று அந்த லாபத்தை கையில் தந்தால் உனக்கு ஆகுமானதாகும் என்று சொன்னார்களானால் இந்த சமுதாயத்தில் இது போன்ற தீமைகள் எல்லாம் ஒளியுமா? அவன் வேற ஆளை ஒரு ஆளை வேலைக்கு வச்சு இஸ்லாம் என்னென்ன தடை செய்திருக்கோ அத்தனை போதை பொருளையும் வாங்கி விற்க ஆரம்பிச்சுருவானா இல்லையா? அது விற்கிறது தப்பு இல்லை என்று ஹனபி சட்ட நூலாக இருக்கக்கூடிய ஹிதாயாவில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்குறோம். அந்த சாபி மதகமனுடைய சட்ட நூலில் ஒரு திருமண சட்டத்தை எவ்வளவு கேலி பண்ணுகிறார்கள் என்று பாருங்கள். இப்போ ஒருவர் வந்து முத்தலாக சொல்லுகிறார், 3வது முறையாக ஒரு தலாக்கை சொல்லுகிறார். 3வது முறையாக தலாக்கை சொல்லிவிட்டால் ஒவ்வொரு தலாக்கும் 3 மாதம் கேப் இருக்கு. அப்போ அவர்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படாமல் 3வது தலாக்கையும் சொல்லியாச்சு. இப்போ 3வது தலாக்கையும் சொல்லி அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா பின்னாடி சேர எடுத்துக்கணும்.
அவங்க அது சொல்லி அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து சேர்ந்தது இந்த இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் என்னவென்றால் அவர் வேறு கல்யாணம் செஞ்சு வேறு ஒரு திருமணம் செய்து அவர் அந்த பெண்ணை விவாகரத்து செய்தார் தலாக் செய்தார் அந்த இத்தா காலம் முடிந்ததுக்கு பிறகு இவங்க மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தை கேலி செய்யும் விதமாக சாமி மது அப்புறம் ஒரு தந்திரம் சொல்லி தரலாம் என்ன தந்திரம்னா 10 வயசு பையனை நீங்க என்ன செய்யுங்க அந்த பொண்ணுக்கு முடிங்க இப்போ 3 தலாக்கு ஒருத்தர் சொல்லிட்டார் மறுபடியும் அந்த பொண்டாட்டியோட சேரணும்னு விருப்பப்படுறார் இஸ்லாத்துடைய சட்டம் என்ன அவர் அந்த மனைவியோடு சேர முடியாது 3 தலாக்கு சொல்லிவிட்டால் சேர முடியாது எப்படி சேரலாம் அவர் ஒரு அந்த பெண்ணை வேற ஒரு கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிள்ள அந்த பெண்ணை தலாக் செய்தால் அந்த இத்தா காலம் முடிந்ததுக்கு அப்புறம் இவர் முதல் கணவரை திருமணம் செய்யலாம் என்ற சட்டம் இஸ்லாத்திலே இருக்கிறது அது எப்படி கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க கேலி கூத்து பண்றாங்கன்னு பாருங்க சாபி மதம் ஒரு தந்திரம் சொல்லி தராங்க என்னண்டா 10 வயசு பையனா என்ன செய்ய அந்த பொண்ணுக்கு முடிச்சு வைங்க அது வந்து சாபி மதுபடி சட்டமாகவும் செல்லும் என்று சாபியமா பத்துவா கொடுக்கணுமா பத்துவா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மாலிகிமா ஹம்பளி இமாம் வந்து என்ன செய்யணும் ஹம்பளி மதுபடி அந்த பையனை வந்து தலாக் சொல்ல சொல்லணும் தலாக் சொல்லும் போது மாலிக் அந்த மதுகப்புபடி அந்த சிறுவன் தலாக் சொன்னால் இத்தா இல்லை என்ற சட்டத்தை அது அமுல்படுத்தணுமா எத்தனை திருமணம் பாருங்க அப்படி அமுல்படுத்தி என்ன செய்யணுமா அந்த இத்தா இல்லாத அந்த திருமணத்தை ரத்து செய்ய வேண்டுமா ரத்து செய்து முடித்தவுடன் உடனே முதல் கணவருக்கு மனம் முடித்து கொடுக்கலாம் என்று சாபி மதுகப்புல இருந்து சட்டம் ஏற்படும் அந்த 10 வா கொடுக்கணுமா எப்படி பாருங்க ஒரு கணவன் 3 தலாக் கூறிவிட்டான் மீண்டும் அந்த பெண்ணோடு வாழணும் என்று ஆசைப்படுறான் உடனே என்ன செய்யறாங்க இஸ்லாத்துடைய சட்டத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அந்த உடனே சட்டம் ஏற்றுக்கு ஒரு 10 வயசு பையனை கூப்பிடுங்க உடனே ஒரு கல்யாணம் முடிச்சு வைங்க நீ தலாக் சொல்றான் தலாக் சொன்னா மாலிகி இமாம் கூற்றுப்படி சிறுவர் தலாக் சொன்னா இத்தா கிடையாது அதனால நீங்க இத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒரு கல்யாணம் முடிச்சு விவாதம் ஆயிட்டீங்க அதனால நீங்க முதல் கணவர்கிட்ட நீங்க சேர்ந்துக்கங்க என்று இஸ்லாமிய சட்டத்தை கேலி கூத்து செய்யும் விதமாக என்ன செய்யறாங்க ஹனபி சட்ட நூலாக இருக்கக்கூடிய குரு முக்தாரிலே எழுதி வைத்திருப்பதை பார்க்கணும் இப்ப இது போன்ற குடும்பவியல் சட்டங்களை அல்லாவுனால நான் வறுமையில எப்படி ஏமா இது போன்ற சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கியது யார் என்ற கேள்வியிலே அதை பின்பற்றியவர்களும் என்ன செய்ய முடியாது தப்ப இயலாது என்பதை நாம் இந்த உலகத்திலே வாழும்போது உணர வேண்டும் அடுத்ததான் குற்றவியல் சட்டங்களுக்கு வர்றாங்க இந்த குடும்பவியல் சட்டங்கள்ல விளையாண்டு முடிச்சாச்சா அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க குற்றவியல் சட்டத்துக்கு வர்றாங்க குற்றவியல் சட்டத்துல திருட்டுக்கு என்ன செய்யலாம் திருட்டுக்கு மார்க்கம் சொல்லுகிறது கையை வெட்டுங்கள் இஸ்லாமிய ஆட்சி நடந்ததானால் கையை வெட்ட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க ஹனபி மதுகப்பனுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய குதூரில எழுதி வச்சிருக்கிறாங்க 2 பேரும் திருட போறாங்க 2 பேரும் திருட போறான் ஒருத்தன் வீட்டுக்கு உள்ள போயிட்டான் ஒருத்தன் வீட்டுக்கு வெளியில இருக்கிறான் வீட்டுக்கு உள்ள போனவன் ஒரு பொருளை எடுத்து என்ன செய்யறான் வீட்டுக்குள்ள ஓட்டையை போட்டு வெளியே வெளியே தூக்கி தூக்கி வீசுறான் தூக்கி வீசுறதெல்லாம் இவர் என்ன செய்யறாரு கேட்டு பிடிச்சி வண்டியில ஏத்துற வண்டியில ஏத்திட்டு அவர் வீட்டுக்குள்ள இருந்து வரும்போது வெறுங்கையோட வர்றாரு இப்ப இவருக்கு கையை வெட்ட வேண்டுமா என்றால் வெட்டக்கூடாது ஏன் வெட்டக்கூடாது இவர் வீட்டுக்குள்ள போனவர் வீட்டுக்குள்ள போகும்போது எதையும் எடுத்துட்டு போகல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது எதையும் எடுத்துட்டு வரல வெளியில உள்ளவரு வீட்டுக்குள்ள போகவே இல்லை அதனால 2 பேருக்கும் கையை வெட்டக்கூடாது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சட்டப்பாடு எப்படி 2 பேரும் போகணும் 2 பேரும் போய் ஒரு வீட்டில் திருட போகணும் அதில் ஒருத்தர் உள்ள போகணும் உள்ள போனவர் உள்ள உள்ள ஜாமான்
ஒரு ஓட்டைய போட்டு வீட்டை ஓட்டைய போட்டு வெளியில தூக்கி வீசுவார். வெளியில உள்ளவர் அதெல்லாம் முடிச்சு ஒரு வண்டியில ஏற்றிடுவார். இப்ப அவர் உள்ள போனவர் வெறுங்கையை வீசிக்கிட்டு வெளியே வந்தார்னா அவரை நீங்கள் தட்டிக்க கூடாது, கையை வெட்டக்கூடாது என்று அறிவுபூர்வமான ஒரு சட்டத்தை திருட்டு குறித்து அவர்கள் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் பொது இது இருக்குல்ல பைத்துல் மால், பொது பைத்துல் மால்ல இருந்து திருடிட்டாங்க, பொது பைத்துல் மால்ல இருந்து திருடிட்டாங்கன்னா பொதுமக்கள்ல ஒருத்தன் தான் திருடுவான். யார் திருடுவா? பொதுமக்கள்ல ஒருத்தன் திருடுவான். அவங்க சட்டம் சொல்றாங்க, இப்படி பைத்துல் மால் பொது காசுல இருந்து ஒருத்தன் திருடிட்டானா அவன் கையை நீங்க வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது? அதுக்கு அவன் கொடுக்கக்கூடிய விளக்கம், இது என்ன காசு? பொது காசு. அப்ப இவர் யாரு? பொதுமக்கள்ல ஒருத்தர். அப்ப அவருக்குள்ள அவர் எடுத்திருக்காரு, அவரோட சொத்து தானா அது என்று இவ்வளவு பெரிய மடத்தனமான சட்டத்தை ஹனபி சட்ட நூலாக இருக்கக்கூடிய ஹிதாயாவில எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். திருடுனா கையை வெட்டுங்கன்னு குரான் சொல்லுது. ஆனால் இந்த சட்டம் மக்கள் மத்தியில திருட்டை ஒழிக்க பாடுபடுகிறது. ஆனால் இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த மதுகப்பு சட்டங்கள் திருட்டை எப்படி டெக்னிக்கலா தப்பிக்கலாம்? நீ உள்ள போகும்போது ஒண்ணு இல்லை, வெளியே வரும்போது ஒண்ணு இல்லை, ரெண்டு பேர் போய் திட்டம் போட்டு திருடி விட்டு கையை கலவுமாக மாட்டிக்கொண்டாலும் உங்களுடைய கைகளை ஹனபி சட்ட நூலின் அடிப்படையில வெட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையான சட்டங்களை கொண்டதுதான் இந்த மதுகப்பு நூல்கள் என்பதை நாம் வந்து ஆதாரத்தோடு தான் சொல்றோம். இந்த நூல்களிலே பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வெறுமனை போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி இல்லை. இந்த இந்த நூல்ல ஹனபி சட்ட நூல்ல இதாயாவில் இருக்கு, ஹனபி சட்ட நூல் குதூரில இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். இப்படி போன்ற குற்றவியல் சட்டங்கள் இருந்தால் இந்த நாட்டில் குற்றத்தை ஒழிக்க முடியுமா? நிச்சயமாக எந்த சமுதாயத்திலையும் சரி நாட்டிலையும் சரி ஒழிக்கவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த சமூகத்தில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவம் எது என்று கேட்டால் விபச்சாரம். அப்படி விபச்சாரம் என்பதை ஒருவன் செய்தானால், திருமணம் முடித்து அவன் செய்தானால் அவனுக்கு என்ன செய்யணும்? மரண தண்டனை, கல்லறி தண்டனை என்ன செய்யணும்? பொதுமக்கள் மத்தியில வைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப விசாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிறது. என்ன செய்யுது? இப்படி விவசாயம் பண்ணவன திருமணம் முடித்தவனாக இருந்தால் என்ன செய்யணும்? பொதுமக்கள் மத்தியில கல்லறி தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கடுமையான சட்டங்களை இயற்றிக்கக்கூடிய இந்த இஸ்லாத்திலே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹனபி மதுகபுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய ஹன்சு தகாயித் என்ற நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு ஆண் விபச்சாரம் செய்வதற்காக ஒரு பெண்ணை வாடகைக்கு பேசி அமர்த்தி விபச்சாரம் செய்தால் அது அபுகனிவாக அறுத்துபடி அவனுக்கு தண்டனை இல்லை. அதாவது ஓசில பண்ணக்கூடாது, இலவசமாக நீ விபச்சாரம் பண்ணக்கூடாது, காசு கொடுத்து பண்ணலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இப்ப நீங்க மகர் கொடுக்குற இல்லையா, மகர் கொடுத்துட்டு நீங்க திருமணம் முடிக்கிறது இல்லையா, அது மாதிரிதான் இதுவும் என்று விளக்கம் எழுதி இருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு கேடு கட்ட சிந்தனை இவர்களிடத்துல இருக்குன்னு பாருங்க. ஒரு திருமணத்தை முடிப்பதற்கு மகர் கொடுப்பதும், ஒரு அரை மணி நேரத்துல சோழியை முடிச்சு போறதுக்கு ரேட்டு பேசுறதும் ஒண்ணுன்னு சொன்னான். அப்ப ஒன்னு சொல்லி வைக்க பகுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மதுகப்பு சட்டங்களிலே எந்த மாதிரியான ஒழுக்க கேட்டை நீங்கள் எதிர்பார்க்கணும்? இப்படி கேள்வி கேட்ட கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில விதைப்பதற்காக இந்த மதுகப்பு சட்டங்களை எல்லாம் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி தௌஹீத சொல்லி தௌஹீத சொல்லி மக்களை சேர்க்கிறான்னு சொன்னீங்களே, நேர்வழியை சொல்லி நேர்வழியை சொல்லி மக்களை கூட்டுகிறான் என்று சொல்லுகிறீர்களே, இந்த மதுகப்பு சட்டங்களை மக்கள் மத்தியிலே சொல்லி நீங்கள் கூட்டத்தை கூட்ட தயாரா? மக்கள் மத்தியில இந்த மதுகப்பு சட்டங்களை சொல்லித்தான் வாருங்களேன். அப்ப சாதாரணமாக நாம மதுகப்பு பிடிச்சி தொங்கணும் 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 சொல்றீங்களே, அந்த மதுகப்புல இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை மக்கள் மத்தியில தமிழ்ல பிரிண்ட் போட்டு மக்கள் மத்தியில விநியோகம் செய்ய நீங்கள் தயாரா? விநியோகம் செஞ்சு நீ இருக்க முடியுமா முதல்ல? அப்ப இவ்வளவு ஒரு கேடு கட்ட ஒரு சட்டங்களை கொண்டதுதான்
இந்த மதுகப்பு நூல்கள் என்பதை நாம் விளங்க தவறியிருக்கிறோம். அப்ப விளங்க தவறியிருக்கிற விளைவு தான் என்ன செய்யலாம், போர்டு போட்டு பள்ளியாசல்ல வச்சிருந்தாங்க. ஏன் போர்டு போட்டா என்ன தப்பு, நாலு மதுகப்பு பின்பற்றவங்க இங்க எங்க பள்ளியில வந்து தொழுதா போதும். நேர் வழியில வந்து தொழுகிறவங்கலாம் வேணாம், நபி வழிபடி தொழுகிறவங்கலாம் வேணாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை அவர்களிடத்துல இருக்குதுன்னா, இந்த மதுகப்பு என்னதான் சொல்லுகிறது என்ற அறிவு அவர்களிடத்துல இல்லை. இல்லாதவர்களுக்கு நீங்கள் அந்த அறிவை ஊட்ட வேண்டுமா இல்லையா? இப்படி இப்படி சொல்லியிருக்குப்பா, உன் குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை வந்தா நீ இப்படி இப்படி இந்த சட்டத்தை அமுல்படுத்து என்று சொல்லணுமா இல்லையா? சொல்ல முடிகிறதா உங்களால்? அப்ப அந்த இதுலேருந்து விபச்சாரங்கள் தப்பிக்கிறது எப்படி? அந்த ரூட்டையும் உங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். அப்படி விபச்சாரம் செய்யும் போது கையும் கலவமா பிடிபட்டீங்களா? இன்னைக்கு சமுதாயத்துல கையும் கலவமா பிடிபட்டா செம அடி தர்ம அடி கொடுத்து ஆளை நாஸ்தி பண்ணினாயின். ஆனா சட்டம் என்ன சொல்லுது, கணவி மதுகவனுடைய துருள் முக்தார்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, இப்படி விபச்சாரம் பண்ணி கையும் கலவமா மாட்டிக்கிட்டியா, மாட்டிக்கிட்டா நீ என்ன சொல்லு, பிடிபட்டவன் அந்த விபச்சாரத்துல பிடிபட்டுறாள் அவளை என்னுடைய மனைவி என்று சொல்லிவிடு. மனைவி என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை இல்லை. கையங்கலவமா மாட்டியாச்சு, மாட்டோம்னா யார் அது என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு உதவுற போது ஏங்க அவசர பொண்டாட்டி தாங்க இது என் மனைவி தாங்க இது அப்படின்னு சொன்னார்னா நீங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. தண்டனை கொடுக்காம அவளை நீங்க விட்டுவிட வேண்டும். அவள் அடுத்தவனின் மனைவியாக இருந்தாலும் சரியே, அது தெளிவுரையின் பக்கத்திலே எழுதிடுவாங்க. நீங்க குழம்ப கூடாதுல, அது அவன் பொண்டாட்டி இல்லையா அது அப்படின்னு நீங்க குழம்பிட கூடாதுல. அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் என்ன, அந்த இடத்துல அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான் இல்லையா, அப்படியே அவனை அடிக்கிற அடிக்க கூடாது மார்க் அடிப்படையில என்று இவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில என்ன செய்யறாங்க, இந்த விபச்சாரத்தை தடுக்குமா இந்த சமுதாயத்துல பெருக்குமா? நூறு கசையடி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான், நூறு கசையடி தண்டனை கல்லறி மரண தண்டனை இவையெல்லாம் கடுமையான சட்டங்களை இந்த மார்க்கத்துல இஸ்லாம் இடுகிறது. ஆனால் விபச்சாரத்திற்கு ஆதரவாக அதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி என்ற ஒரு யோசனையை மதுகப்பு நூல்கள் சொல்லி தரக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். அப்ப இது போன்ற குடும்பவியல் சட்டங்களை எல்லாம் வச்சு ஒரு சமுதாயத்தை நிர்மாணித்தோம் என்றால் அந்த சமுதாயம் உருப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக நிற்குமா? முதல்ல மற்ற மாற்று மாற்ற மத்தியில என்ன காரி துப்பாக துப்பிட்டு போயிடும். அப்ப இது போன்ற சட்டங்களை வைத்திருப்பதுதான் மதுகப்புகள் என்பதை மதுகப்பு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் சிந்தனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தான் இதையெல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. சும்மா பொழுதுபோக்குக்காக இல்ல, மதுகப்பை பிடித்து தொங்கக்கூடியவர்கள் அதுதான் சரியான வழி என்று நினைக்கக்கூடியவர்கள் அது சொல்லக்கூடிய சட்டங்களையே என்ன செய்ய நீங்க பாருங்க, அவங்க அதுக்கு தண்டனை வேற சொன்னாங்க. அப்ப ஒரு இதை வந்தா விபச்சாரம் செய்யணும்னா அப்படி எப்படி அதுல தப்பிக்கிறது எப்படி? அப்ப தண்டனை ஒண்ணு இருக்குல்ல, அந்த தண்டனை என்றால் என்ன அப்படின்னு அந்த தண்டனையை அவங்களே சொல்லிடுறாங்க. எவ்வளவு பெரிய தண்டனைன்னு மட்டும் பாருங்க. அந்த நூறு கசையடி கொடுக்கணும்னு இருக்குதா, அதை எப்படி நிறைவேற்றலாம் என்றால் 50 சின்ன குச்சி பொடி குச்சியா என்ன இருக்குன்னா 50 குச்சி அந்த விளக்கமாறு குச்சி மாதிரி ஒரு 50 குச்சி எடுத்து ஒரு கட்டு ஒன்று கட்டிடணும். கட்டு கட்டியாச்சா அந்த 50 குச்சியை வச்சு ஒரு குத்து 50 கசையடி வச்சாச்சு, அதுல ரெண்டு குத்து குத்துக்கான வச்சுக்கோங்க 100 கசையடி கலந்து போச்சு. இவருக்கு தண்டனையை நாம நிறைவேற்றியாச்சு. அவர் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள 9 குச்சியும் அவர் மேடையிலே பட்டிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான சட்டம். அந்த 50 குச்சியை பொடி குச்சியை இவங்க எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தண்டனையை வாங்கிட்டு ஒருத்தர் வாழ்க்கையில விபச்சாரத்தை நினைச்சே பார்க்க மாட்டார்ல, அவ்வளவு ஒரு அற்புதமான சட்டம். பொடி குச்சியை ஒரு 50 குச்சியை எடுத்து கட்டினா விளக்கமான சைஸுக்கு வரும். அந்த விளக்கமான சைஸை எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு குத்து, அந்த 50 குச்சியோட நுனியும் பற்றுமா மேனில அவருக்கு பயங்கரமான வேதனையா போயிடும்.
அடுத்து என்ன செய்யணும்? 50 நாள் கழிந்து இருக்கு. இன்னொரு 50 க்கு என்ன செய்யணும்? இன்னொரு குத்து, இன்னொரு டச். அப்படி அடுத்தா ஒரு 100 கசையடி அவருக்கு கொடுத்தாச்சு. இதுதான் என்ன செஞ்சு வச்சுட்டாங்க, சாதி மதுதமுடைய சட்ட நூலாக இருக்கக்கூடிய மயானி என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட நூலிலே எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே, மார்க்கம் இஸ்லாம் ஒன்று குரான் ஒன்று மக்கள் மத்தியிலே சட்டங்களை எடுத்து இயம்புகிறது. அது குற்றவியல் சட்டங்களாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் நடைமுறை சட்டங்களாக இருந்தாலும் சரி, அது குடும்பவியல் சட்டங்களாக இருந்தாலும், மனிதன் ஏற்று நடக்கக்கூடிய வகையிலே ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய வகையிலே இந்த மார்க்க சட்டங்கள் அமைந்திருக்க, மாற்று மதத்தவர்களே பார்த்து உங்க சட்டம் தான் சரி, உங்க சட்டத்தை இந்தியாவிலே அமல்படுத்தினால் குற்றங்கள் கண்டிப்பாக குறையும் என்று மெச்சுகின்ற வகையிலே இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் குப்பையிலே போட்டுட்டு, மதுகம் என்று என்ன செஞ்சிருக்காங்க, 4 மதுகம்ல உன்னை பின்பற்றினாதான் நீ முஸ்லீம் என்று மக்கள் மத்தியில விஷ விதையை தூவி, அந்த மதுரவு சட்ட நூல்கள் என்ன சொல்கின்றன என்பதைத்தான் நான் இவ்வளவு தூரம் என்ன செஞ்சோம், அந்த குற்றவியல் சட்டங்கள், குடும்பவியல் சட்டங்கள், இந்த தொழுகையில இபாதத்து குறித்த அவருடைய சட்டங்களை எல்லாம் பார்க்கிறோமே. இன்னும் ஏராளமாக இருக்கிறது. வாயை தொடர்ந்து சொல்ல முடியாத வகையிலே ஆபாச களஞ்சியமாக இந்த மதுரவு சட்ட நூல்கள் இருக்கிறது. ஒரு சட்ட நூலை பாருங்க, இந்த உண்ணத்தகுந்த பிராணி அதுலயே ரொம்ப டீசெண்டா உள்ளத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த உண்ணத்தகுந்த பிராணியில ஒன்று, அந்த மனிதனோடு அது உறவுல ஈடுபட்டு ஒரு மனித குழந்தையை பெற்றெடுத்தால், உண்ணத்தகுந்த பிராணி தான் இது, அது ஒட்டகம் ஆடு மாடு இது போன்ற ஒரு பிராணி ஒரு பெண்ணோட ஈடுபட்டு அது மனித குழந்தையை பெற்றெடுத்து, அந்த மனித குழந்தை குர்ஆனை கற்று அது இமாமாக நின்று தொழுகையும் நடத்தினால், தொழுகையை நடத்தலாம், அந்த தொழுகை சேரும். அப்படி அந்த தொழுகையை நடத்தி அவர் ஹஜ் பிறந்தால் தொழுகையை முடித்தவுடன் அந்த இமாமா இருக்கார்ல, ஒரு விலங்குக்கும் மனிதனுக்கும் பிறந்தவர் இந்த குர்ஆனை கற்று இமாமா இருக்கார்ல, அவர் ஹஜ்ஜு பெருநாள் வந்தா ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடித்தவுடன் அவரை குர்பானி கொடுத்து விட வேண்டும். எப்படி? அப்படி பிறந்த அந்த குழந்தைய சமைத்து சாப்பிடலாம், குர்பானி கொடுக்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்களே. இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கேடுகட்ட ஒரு சட்டம்னு பாருங்க. அவர் ஒரு விலங்குக்கும் மனிதனுக்கும் ஒரு முதல்ல மனித குழந்தை பிறக்குமா? அந்த அடிப்படை அறிவு இல்லை. அப்படி பிறந்துட்டா அவர் சொல்றாங்க அது இமாமாக பணியாற்றினார், அந்த இமாமை பின்பற்றி தொழலாம், அவரை நாம் கறி சமைத்தும் சாப்பிடலாம், அவர் நமக்கு ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை தொழுகைத்தானால் தொழுகை முடிந்தவன் அவரையே அறுத்து குர்பானி கொடுக்கலாம். கிறுக்கு தரமா கேவலமா இல்லையா? ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு சட்டமாக இது இருக்குதா? குர்பானி என்ற வணக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யணும், ஒரு உயரிய வணக்கமாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார்கள், அந்த பலி பிராணியை அவர்களுக்கு நாம் பகரமாக்கினோம் என்று அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. அப்படி சொல்லப்பட்ட அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த குர்பானியை அவர்களுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை. எது அடைது? உங்களுடைய இறையச்சமே அவனை அடையும் என்றெல்லாம் சிலாகித்து குர்ஆனிலே சொல்லப்பட்ட குர்பானி எனும் வணக்கத்தை எப்படி கீழ்த்தரமாக சித்தரிக்கிறார்கள் என்று பாருங்கள். ஹஜ்ஜு பெருநாள் முடிஞ்சோன்னு அவரே தூக்கி போட்டு அறுக்கலாம். எப்படி இந்த சட்டத்தை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல எந்த ஆளுமுக்காவது திராணி இருக்கிறதா, துணிவு இருக்கிறதா? இது வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டா உள்ள சட்டம். இந்த ஆபாச களஞ்சியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரொம்ப ஒரு டீசெண்டா உள்ளது. இதை கூட மோசமா உள்ள இறங்கணும்னா சொல்லவே முடியாது. இந்த இடம் நாறிவிடும் அந்த அளவிற்கு ஆபாச களஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த மதுரவுகளை தான், அப்படி சட்டங்களை எடுத்து இயக்கக்கூடிய அந்த மதுரவுகள் தான் தொழுகையுடைய சட்டங்களை எடுத்து சொல்லுகிறது.
எவ்வளவு லட்சணமா இருக்கணும் பாத்துக்கங்க. இவனுடைய குடும்பவியல் குற்றவியல் சட்டங்கள் இவ்வளவு லட்சணத்தில் இருக்கிறது என்றால், இவர்கள் வகுத்து வைத்திருக்கின்ற நோம்புக்குரிய சட்டங்கள், இவர்கள் வகுத்து வைத்திருக்கின்ற அந்த துறைக்குரிய சட்டங்களை நாம் பின்பற்றி நடந்தோமானால் மறுமையிலே எவ்வளவு பெரிய இழிவை சந்திக்க நேரிடும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும், வருகின்ற ஜனவரி 27 அன்று திருக்குறள் மாநில மாநாட்டை தமிழ்நாடு தொகுதி சமாத் நடத்துகிறது. இந்த மாநாடு என்பது மக்களை கூட்டிவிட்டு அதோட கலைச்சு விடுறது வேலை இல்லை. மக்களை கூட்டத்தை காட்டி அதில் லாபம் அடைய வேண்டும் என்பது நோக்கமல்ல. இது போன்ற மதுகங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே மார்க்க நூலாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு அவல நிலையை இந்த சமுதாயத்திலே துடைத்து எறிந்து இந்த திருக்குறள் நம்முடைய வாழ்வியல் நடைமுறை சட்ட புத்தகமாக இருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே உணர்த்த வேண்டும். அது வந்து சும்மா ஒரு வேத பொருள் மந்திர பொருள் அல்ல, அது வந்து கட்ட பாட்டியா ஓதுவதற்காக இறந்தவர்கள் வீட்டிலே யாசின் ஓதுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையிலே சட்டங்கள் அது சொல்லக்கூடிய சட்டங்களை எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அற்புத நூல் என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருக்குறள் மாநாட்டை நாம் வருகின்ற ஜனவரி 27 என்று நடத்தவிருக்கிறோம். ஏன்னா அந்த மாநாட்டிலே உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவர்களும் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை அதன் தூய்மையான வடிவிலே உணர்ந்து அதை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல இறைவன் தந்தருவான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரோன் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.